ஹாய், வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு பதிவு, அதாவது நமக்கு ஓவலேஷன் சமயத்தில் இன்டர்கோர்ஸ் இருந்ததுனால ஒருவேளை நம்ம ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தோம் அப்படின்னா வர்ஜினல் பகுதியில் பெண் உறுப்பில் ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடிய அறிகுறி இதுவாக தான் இருக்கும். நிறைய தோழிகளுக்கு சந்தேகம் இருக்கும், அந்த சந்தேகம் ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதையும் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஒரு முறை நமக்கு கருமுட்டை வெளியே வந்துருச்சு, ஓவலேஷன் சமயத்தில் கருமுட்டை வெளியே வந்துருச்சுன்னா அப்போ வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் இருப்போம் இல்லையா. இன்டர்கோர்ஸ் இருக்கிற சமயத்தில் ஸ்பெர்மும் கருமுட்டையும் ஒன்றாக இணைந்த பிறகு ஒரு 1 வீக் ஆகும் அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு. அதாவது ஓவலேஷன் நாள் முடிஞ்சு ஒரு 6-12 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இப்போ வந்து ஒரு 15 நாள் போல் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுடைய இம்ப்ளான்டேஷன் பீரியட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28, 29, 30, 31 நாட்களில் வந்து இருக்கும். இந்த நாட்களில் தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் அறிகுறிகள் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் வந்து பீரியட் டேட்டுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸை வச்சு நம்மளோட பீரியட் இல்லை இது ப்ரெக்னென்சி தான் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அந்த வகையில் இப்போ வந்து இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு, பேபி இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பெண் உறுப்பில் ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கரு வந்து பதிஞ்சிடுச்சு, இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே கருப்பைக்கு வந்து கருப்பையிலையும் சரி கருப்பை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி ரத்த ஓட்டம் அதிகமாக பாயும். எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் வந்து அந்த திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரு, அதாவது ஒட்டி இருக்க அந்த கரு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும், அந்த கரு வந்து அபார்ஷன் ஆகக்கூடாது. அதனால் வந்து நேச்சுரலாகவே யூட்ரஸ்க்கு தேவையான ரத்தத்தை அதிக அளவில் வந்து மூளை வந்து சென்ட் பண்ணும். இதனால் நமக்கு என்ன ஆகும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வர்ஜினல் பகுதி வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். நார்மலாக நம்ம கலர், அதாவது வர்ஜினல் பகுதி வந்து ஓரளவுக்கு ஒரு பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சி வந்து ஆகப்போகுது, இந்த மாதம் வந்து ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆக போகுதுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப வித்தியாசம் தெரியல அப்படின்னாலும் முன்னே இருந்ததை விட கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா முதல் அறிகுறியாக இதை வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து இதை வந்து அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு மாதம் நம்ம வந்து இதை செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அடுத்த சிம்டம்ஸாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்சஸ் கூடவே உங்களுக்கு வந்து வர்ஜினல் பகுதி கொஞ்சம் தடிமனாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் வந்து வீங்கின மாதிரி இருக்குது, தடிமனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பெண் உறுப்பில் என்னென்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பெரிய பிள்ளை ஆனதுலேருந்தே நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் வந்து உணர முடியும் இல்லையா. அந்த மாதிரியான உணர்வு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இப்போது நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற உணர்வு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த வர்ஜினல்லேருந்து வரக்கூடிய அந்த மியூக்கஸ் அந்த வெள்ளைப்படுதல் வந்து அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு பீரியடுக்கு முன்னாடி வர மாதிரி ரொம்ப வந்து வாட்டரியாக இருக்காது, கொஞ்சம் வந்து ரொம்பவே திக்காக ரொம்ப பளிர்னு ஒயிட் கலரில் வந்து இருக்கும். இதை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவே பளிர்னு வெள்ளை கலரில் உங்களுக்கு வந்து தயிர் மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து இன்னும் நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா பீரியட் டேட் நெருங்க போகுது, எனக்கு வந்து இப்போ வந்து வர்ஜினல் பகுதியில் சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குது, என்னால் உட்கார முடியல, அந்த அளவுக்கு பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியான்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பெயின் வருது அப்படின்னா எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து நமக்கு டிஸ்ட்ராய் ஆக தயாராகுது, அதாவது பீரியட் ஆகிறதுக்கு நம்ம கருப்பை வந்து தயாராகிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தமாக இருக்கும். ஆனாலும் சில சமயத்தில் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாயிருச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து பெயின் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய தோழிகள் வந்து கேட்பாங்க, மேம் எனக்கு இந்த மாதிரி வந்து பெயின் இருக்குது, அப்போ எனக்கு பீரியட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, எனக்கு தெரியும் அது வந்து பீரியட்கான சிம்டம்ஸ் தான் அப்படின்னு இருந்தாலும் வந்து அந்த தோழிக்கு வந்து மனம் வந்து விட்டுடக்கூடாது, அவங்க வந்து நெகட்டிவான மைண்ட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லைம்மா உங்களுக்கு வந்து ஹீட்டாக இருக்கலாம் நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் ஆக்சுவல் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு வர்ஜினல் பெயின் இருக்குது அப்படின்னா மேபி உங்களுக்கு ஹீட்டாகவும் இருக்கலாம், ஆனால் பீரியட்ஸ் வர்றதுக்கான அறிகுறியாக தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வஜைனா வலிக்கவே வலிக்காதான்னு கேட்டிங்கன்னா வலிக்கும், ரொம்பவே மைல்டாக இருக்கும், அந்த பெயின் வந்து லேசாக வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எப்படி நமக்கு அடிவயிற்றில் இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது சின்னதாக ஒரு எறும்பு கடித்த மாதிரி பெயின் இருக்கும்,
இருக்கும். அதே போல் நமக்கு ஒரிஜினல் பகுதியிலும் வந்து லேசான பெயின் இருக்கும். இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்பவே தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குது அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து பீரியடாக தான் இருக்கும். இந்த மாதிரி வலி வரக்கூடிய தோழிகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 முட்டை வந்து எடுத்துக்கோங்க, நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கோங்க. மஞ்சள் கருவோடு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. வெயிட் போடலாம் நினைக்க வேண்டாம், இது முட்டை வந்து வெயிட் போடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.